பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மனம் கமிழும் இம்மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கண் சுவனத்தின் சுபசோவனத்தை உங்களுக்கு சொல்லிவனாக இந்த நிகழ்வை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி. நாளைய தலைமுறை என்ற நிகழ்ச்சியிலே நாளாந்தம் உங்களை சந்திப்பதில் எனக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். அந்த வகையிலே பிரே டிவி நேயர்களுக்கும் அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்ச்சியாக நாம் கல்வி என்ற தலைப்பிலே தோங்கி அல் குர்ஆன் அறிவியல் என்ற ரீதியினூடாக பல தலைப்புகளை கண்டு வருகிறோம். அந்த வகையிலே கல்விக்கும் அல் குர்ஆன் அறிவியல் என்று நாம் பார்த்த நாம் இந்த கல்வியினுடைய அறிவியலினுடைய அடிப்படையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாய தேவை நமக்கு இருக்கிறது. அப்படித்தானே? ஆ, அறிவியலினுடைய கல்வியுடைய அடிப்படை எது? நமக்கு அடிப்படையெல்லாம் எது? நம்ம எதன்படி நடக்க வேண்டும்? எதன்படி நடக்க வேண்டும் சொல்லுங்க. குர்ஆன் படி. நீங்க? அல் குர்ஆன் படி. அல் குர்ஆன், அல் குர்ஆன் படி தான் நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். முஸ்லீம்களுடைய யாப்பு எது? யா அல் குர்ஆன். ஒரு நாடு இயங்க வேண்டும்னு சொன்னால், இல்லாட்டி ஒரு உதாரணமாக இந்த இன்ஸ்டியூட் நடக்கணும்னு சொன்னால் இந்த இதுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு வரைவிலக்கணும்னு இருக்கும். அப்படித்தானே? இதுக்கான ஒரு குறிக்கோள் இருக்கும். அதில் அல்லாஹ்வுத்தால மனிதனை படைத்து விட்டு இந்த மனிதர்களுக்கு என்ன செஞ்சிக்கான், ஒரு யாப்பு எழுதி வச்சுக்கிறான். மனிதன் இப்படி தான் வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தால் தான் அவனுக்கு என்ன இருக்கிறது, நன்மை இருக்கிறது, வெற்றி இருக்கிறதுன்னு சொல்லிக்கிறான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு குர்ஆனை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அந்த வகையில் மனிதனுடைய வழிகாட்டி நூலாக இது திகழ்கிறது, அல் குர்ஆன் திகழ்கிறது. அது இல்லாமல் இன்றைய உலகத்தில் காணப்படுகின்ற அதிசய நூல்களில் ஒரு நூலாகவும் அல் குர்ஆன் காணப்படுகிறது. இன்றைய உலகத்தில் அல் குர்ஆன் மதிப்பு என்ன? உலகத்தில் பாடமாக்கப்பட்ட நூல்கள், அதிகமாக பாடமாக்கப்பட்ட நூல்களில் முதலாவது இடத்தில் இருப்பது எது? அல் குர்ஆன். உலகத்திலே வாசிக்கப்படும் நூல்களில் முதலாவது இருப்பது எது? அல் குர்ஆன். உலகத்தில் அல் குர்ஆன் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அதிகமாக பாடமாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படுகிறது? அல் குர்ஆன் வாசிக்கப்படுகிறது, ஓதப்படுகிறது. இந்த ஸ்பெஷல், இந்த சிறப்பு வேறு எந்த புத்தகங்களுக்கும் உலகத்தில் என்ன இல்லை. நீங்கள் பைபிள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ராமாயணம் எடுத்தாலும் சரி, பகவத்கீதை எடுத்தாலும் சரி, அது சாமம் அதர்வம் இப்படி சொல்லி பல வேத நூல்கள் இருக்குது. ரிக்வேதம்லாம் கேள்விப்படிப்பீங்க என்ன? இப்படி எந்த வேதத்தை எடுத்தாலும் எந்த வேதமும் என்ன செய்யறில்ல, இப்படி இந்தளவு மக்களால் என்ன செய்யப்படுற இல்லை, வாசிக்கப்படுறது இல்லை. அப்போ அல் குர்ஆனை அல்லாஹுத்தாலா தான் என்ன செய்கிறான், என்ன செய்கின்றான், பாதுகாக்கிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நிச்சயமாக இந்த குர்ஆனை யார் இறக்கி வைத்தது? அல்லாஹ் இறக்கி வைத்தது. அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் தான் இந்த குர்ஆன் என்ன செஞ்சு வைத்தோம், இறக்கி வைத்தோம். இதை நாங்களே என்ன செய்வோம், பாதுகாப்போம். அப்போ அல்லாஹுத்தாலா இன்றைக்கு அதிகமான ஹாஃபில்களை வச்சு குர்ஆனை பாதுகாக்கிறானா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்தில் கூட ஒரு போரில் அதிகமான சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, ஹாஃபிஸ் மாதிரி 70க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. அப்போ ஹாஃபிஸ்கள் கொல்லப்படும் போது என்ன செய்யும் குர்ஆன்? குர்ஆன் பாடமாக்கினார்கள் வீதம் குறையும் போது குர்ஆன் ஒரு அழிவை நோக்கி சொல்ல பார்க்கும். அப்படி தானே? என் ஆரம்ப காலத்தில் குர்ஆன் என்ன செய்யலை, எழுத்துருவாக எழுத்துருவாக என்ன செய்யலை, இயக்கல. அப்போ இன்றைய உலகத்தில் குர்ஆன் சிறப்பு என்ன? அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, எழுத்துருவாக நம்மகிட்ட கையில் இருக்கிறது, ஒவ்வொருவரோட வீட்டிலும் குர்ஆன் இருக்கிறது. வேணுங்கதா? அப்போ உலகத்தில் அதிகமாக வாசிக்கப்படுகிறது, உலகத்தில் அதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்குது, பாடமாக்கப்பட்டிருக்குது. ரைட். இது இப்போ உள்ள சிச்சுவேஷனில் குர்ஆன் சிறப்பு. இந்த குர்ஆன் நம்மட கைக்கு எப்படி வந்துச்சு, குர்ஆன் வரலாறு, குர்ஆன் வரலாறே பார்ப்பேன். ரைட். குர்ஆன் முஸ்லீம் சமுதாயத்துக்கு என்ன, முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வழிகாட்டி, வேறு வேதம் அப்படி சொல்லுவாங்களா, வேதம். அல்லாஹ்வால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள் எத்தனை? நாலு. என்னென்ன நீங்கள் ஒன்று சொல்லுங்க, நீங்கள் ஒன்று சொல்லுங்க. தௌராத். ஆ, மூசா நபியோட பேர். ஆ, நீங்கள்? தாவூத் நபியோட பேர். தௌராத், மூசா, அபராணி, சபுரு, தாவூத், யூனானி, இஞ்சிலீசா, சுரியானியா, இஞ்சிலீசா, சுரியானி, குர்ஆன் முகமது அரபானி. அப்போ குர்ஆன் என்ன செய்யப்பட்டிக்கு நமக்கு அரபு மொழியில் இறக்கப்பட்டுக்குது. தாவூத் நபிக்கு என்ன மொழியில் இறக்கப்பட்டிக்குது, சபூர், தாவூது, யூனானி பாசையில். யூனானி இந்த இப்போ வரைக்கும் உலகத்தில் இருக்குது ஒரு பேரில், என்ன சொல்லுங்க ஆகும். நீங்கள் சில இடத்துல போட்டில் பார்த்துப்பீங்க, யூனானின்னு ஒரு பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆ, ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா, மருத்துவம். வெரி குட். யூனானி மருத்துவம்னு போட் பண்ணிப்பாங்க. எப்படி? இன்னொரு இடத்துல அரபி மருத்துவம் டிக்கும், இன்னொரு இடத்துல சித்த மருத்துவம் டிக்கும். நாங்களாம் இப்போ பார்க்குற மருத்துவத்தில் பேர் என்ன,
இப்போ நாங்கள் பார்க்குற மருத்துவத்தில் பேர் இங்கிலீஷ் மருத்துவம். என்ன மருத்துவம்? இங்கிலீஷ் மருத்துவம். இப்போ இப்போ நம்ம ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், யூனானி மருத்துவம்லாம் இப்போ நம்ம சமுதாயத்தில் என்ன செஞ்சுட்டு அழிக்கப்பட்டு குறைஞ்சிச்சு. இங்கிலீஷ்காரன் என்ன செஞ்சிட்டான்? மேலே வந்துட்டான். ரைட். இப்போ நம்ம குர்ஆனை பற்றி தானே பார்த்துட்டு வரோம். ரைட். இதில் குர்ஆன் நம்மளுக்கு உலகத்தில் எத்தனை, நம்மளுக்கு மொத்தமாக இறக்கப்பட்ட வேதம் என்ன அல்லாஹ்வால் எத்தனை? நாலு. அப்போ நாலு என்னென்ன மொழியில் இறக்கப்பட்டுச்சுன்னு தெரியும், எந்தெந்த நபிமார்களுக்கு இறக்கப்பட்டும் தெரியும். அப்போ இறுதியாக இறக்கப்பட்ட வேதம் தான் என்ன? அல் குர்ஆன். அல் குர்ஆனில் எத்தனை ஆயத்து இருக்கிறது? ஆயத் 6666. இதை சொல்கிறது யார்? 6666 ஆயத்திக்குன்னு சொன்னது யார்? சொன்னது யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னொரு சஹாபி சொல்கிறார், அது ஒரு வேறு கணக்கில் வருது. எப்படி வேறு கணக்கு? இப்போ உள்ள குர்ஆனில் நீங்கள் குர்ஆன் ஆயத்தை எண்ணி பார்த்தீங்கன்னா அது 6666 ஆயத்திக்காது. எண்ணி பார்த்திங்களா யார்? சரி, இல்லை எண்ணி பார்த்தீங்கடா. நீங்கள் ஒவ்வொரு ஆயத்தான் என்ன தேவை, நீங்கள் ஒவ்வொரு சூறாவுக்கு எத்தனை ஆயத்துன்னு எடுத்து அந்த ஆயத்தை இன்றைக்கு வீட்டுக்கு போய் பின்னேற என்ன செய்யுங்க, நைட்டில் ஒவ்வொரு சூறாவோட ஆயத்தையும் கல்குலேட்டர் எடுத்து அடித்து அடித்து எண்ணி பார்த்துட்டு அடுத்த கிளாஸில் எனக்கு சொல்லணும் எத்தனை ஆயத்து உங்களுக்கும் வந்துச்சுண்டு. பக்கத்தாலே பார்த்துட்டு வரல, நீங்கள் எத்தனை ஆயத்து கண்டுபிடிச்சிங்க, எத்தனை ஆயத்துக்குன்னு ஒவ்வொரு ஆக்களும் பார்த்துட்டு வரணும் கரெக்டாக அடுத்த கிளாஸில். சரியா? ரைட். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உங்களோட கருத்துப்படி குர்ஆன் எத்தனை ஆயத்துக்குது? 6666 வசனங்கள் இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அரபிகளை பொறுத்த வரையில் அவங்களுக்கு ஞாபக சக்தி 100% இருந்துச்சு. எப்படி ஞாபக சக்தி 100%? 100% இருந்துச்சு. எப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், சாஃபி மாமி என்ன செய்வாங்க, புத்தகத்தை பார்க்கக்குள்ளே ஒருத்த பார்த்து மூடிடுவாங்க, அதை பார்த்தா பானை வந்துடும். அது மாதிரி அரபிகள் வந்து தண்டை வாப்பாட வாப்பாட வாப்பாடன்னு ஒரு 10-15 பரம்பரையை வரிசைக்கு பாடமாக சொல்லுவாங்க. எப்படி சொல்லி? கவிதைகளை சொல்லி சொல்லி அதை என்ன செய்வாங்க, மக்களை எழுதி தொங்க போட்டிப்பாங்க. வரிசைக்கு என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வகையும் தங்களோட கோத்திரங்களை தொங்க போட்டு அதை வச்சு தான் பெருமாடிப்பாங்க. எங்களோட கோத்திரத்திட்ட பெருசை பாருங்கள், எங்களோட அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைன்னு பாருங்க, இப்படி சொல்லி என்ன செய்வாங்க. பெரும் அரபுல அவங்க நல்ல ஃப்ளூவன். அப்போ அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், அவங்களோட வழியிலேயே அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், இந்த வேதத்தை இறக்கி வைத்தான். உதாரணமாக அல்லாஹு தாலா எந்த ஒரு சமுதாயத்துக்கு அத்தாட்சியை காட்டக்குள்ளே அவங்க எதில் ஃபேமஸோ அதில் தான் என்ன செய்யணும், ஃபேமஸோ அதெல்லாம் காட்டும். இப்போ உங்களோட ஒரு ஆள் சேலஞ்ச் போடுறார், சேலஞ்ச்னா என்ன, சவால் விடுறார். என்ன சவால் விடுறார்? என்னையே அடிக்க எழுமா, அவர் கிரிக்கெட்டில் சாம்பியன். அவர் என்ன சொல்கிறாரு, என்னையை வெளில எழுமா, எனக்கு பால் போட எழுமா, போ எப்படி போடலாம் சிக்ஸ் அடிப்பு சொல்கிறாரு. அந்த டைமில் நீங்கள் எப்படியான ஆளாயிக்கணும் அவரை மடக்கிறேண்டா? ஒன்றும் நீங்கள் சிறந்த பேட்ஸ்மேன் ஆகிக்கணும், இல்லாட்டி சிறந்த போலராக ஆகிக்கணும் அவரை மடக்கிறதுக்கு. நீங்கள் நல்ல ஃபுட்பால் பிளேயர்னு வைங்க, நீங்கள் போய் சொல்லலுமா நான் ஃபுட்பால் பிளேயர் உனே வெல்லு வேண்டு. ஃபுட்பாலுக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. இவர் கிரிக்கெட்டில் ஃபேமஸ் ஆகிக்கலாம், மற்றால் எண்ணத்தில் ஃபேமஸ் ஃபுட்பாலை. ஃபுட்பாலால் கிரிக்கெட் என்ன செய்யலாது இல்லை. அப்போ கிரிக்கெட்டில் விளாட்றவனை வெள்ளணுமா, இந்த நம்ம இதில் தெரிச்சு பெற்றிக்கணும், கிரிக்கெட்டில் தெரிச்சு பெற்றிக்கணும். ரைட். ஒரு டாக்டர், ஒரு டாக்டரை முந்தணுமெண்டா நம்ம என்ன செய்யணும், இன்னொரு டாக்டரை தான் ஆகிக்கணும். ஒரு விஞ்ஞானியை முந்தணுண்டா நம்ம விஞ்ஞானியாக தான் ஆகிக்கணும். ஒரு டீச்சரை முந்தணுண்டா நம்ம அப்படி நம்ம அப்படி தான் ஆகிக்கணும். அப்போ அல்லாஹு தாலா ஒரு சமுதாயம் எதில் ஃபேமஸ் ஆகிக்குதோ அதில் தான் அல்லாஹு தாலா என்ன செய்வான், அல்லாஹும் அதில் தான் அவங்களுக்கு அத்தாட்சியை கொடுப்பான். சரியா? மூசா அலை இஸ்லாமோட சம்பவம் தாங்க தெரியுமா. மூசா அலை இஸ்லாமுக்கு என்ன வேதத்தை கொடுத்தான், தௌராத்தை கொடுத்தான். அப்போ மூசா அலை இஸ்லாமோட சமூகம் வந்து சூனியத்தில் ஃபேமஸ். எதில்? சூனியத்தில். எப்படி? கபூர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்னமோ செய்வான், கபூர்லேருந்து ஆள் கதைக்கிற மாதிரி சத்தம் கேட்கும், நிலாவை காட்டுவாங்க, நிலாலேருந்து பால் வடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான எப்படி ஆனாக்கள் மந்திரம், அதாவது சூனியத்தில் ஃபேமஸ் ஆனாக்கள். அப்போ அல்லாஹு தாலா மூசா நபியை தான் அனுப்புனா. அப்போ மூசா நபிக்கு அல்லாஹு தாலா எதை கற்றுக் கொடுத்தான், சூனியத்தை கற்றுக் கொடுத்தான். ஏன்? அவங்களோட போட்டி போகிறண்டா அவங்களோட வழியெலாம் என்ன செய்யணும், போகணும். அல்லாஹு தாலா மூசா நபிக்கு ரெண்டு சிறப்பம்சத்தை கொடுத்தான். என்ன சிறப்பம்சம் தெரியுமா? கைதடி என்ன மாறுது, பாம்பாக மாறுகிறது. இன்னொன்று என்ன? கை. அவன் கையை இப்படி சட்டைக்கில் இப்படி போட்டு வெளியே எடுத்தா கை தங்க கலரில் அப்படி என்ன செய்யும், வெளிச்சாண்டிக்கும். சூரியன் வெளிச்சடிக்கிற மாதிரி கை என்ன செய்யும், வெளிச்சம். திருப்பி விழுக்கப்பட்டு எடுத்தால் கை வளமாதிரி மாறிடும். இந்த ரெண்டு அதிசயத்தையும் அல்லாஹ் தாலா யாரை கொடுத்தது, மூசா அலை இஸ்லாம் கொடுத்தான். இப்போ மூசா அலை இஸ்லாம் சமுதாயத்தில் எல்லாம் இப்போ யாரோட போட்டி போட வராங்க, மூசா அலை இஸ்லாம்னா போட்டி போட வராங்க. வந்து மூசா அலை இஸ்லாம் இங்கிட்டு நிற்கிறார், மூசா அலை இஸ்லாம் அவனோட தம்பி ஹாரூன் நிற்கிறாங்க, அங்கிட்டு சூரியக்காரர் அவ்வளோ பேரும் நிற்கிறாங்க. இந்த அவங்க என்ன செய்கிறாங்க,
கயிறை வீசுகிறாங்க, என்னத்தை வீசுகிறாங்க, கயிறை வீசி அதெல்லாம் பாம்பு மாதிரி படம் காட்டுது. என்ன பெரிய சூனியக்காரர்கள் தானே காட்டு, அல்லாஹ்வுத்தால மூச நம்பிக்கை ஓடர் போடுறான். என்ன அந்த கம்பு என்ன செய்யுங்க, போடுங்க நீங்கள் போட்டதோட. அது பெண்ணாம்பெரிய மலைப்பாம்பா மாதிரி படம் காட்டின அவ்வளோ பாம்பு என்ன செஞ்சுட்டு குடுங்கிச்சு. இதை பார்த்த சூனியக்காரர்களுக்கு இது பயம் வந்துட்டு. ஏன்னா இவங்களோட சூனியத்தில் ஃபவர் அவங்களுக்கு தெரியும். அப்போ இப்போ புதுசாக ஒருத்தன் என்ன செய்கிறான், இப்படி ஃபவரானோட கொண்டு வந்துட்டான், எல்லாம் என்ன செய்கிறாங்க, சுஜூதில் உளுந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அப்போ ஃபிரோனுக்கு கோவம் வந்துட்டு. என்ன யாரு கோவம் வந்துட்டு, ஃபிரோனுக்கு கோவம் சொல்கிறாங்க. என்கிட்ட கேட்காம நீங்கள் இஸ்லாத்துக்கு போனீங்க சொல்லி வலது காலையும் இடது காலையும் வலது கையையும் இடது காலையும் என்ன செய்கிறான், ஒவ்வொரு ஆளுக்கும் வெட்டி வேதனை செய்கிறான். இது மூசா அலைஹிஸ்ஸலாமோட சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுத்தாலா கொடுத்த என்னது போட்டி. அவங்களோட சமூகத்தில் இருந்த ஆக்களை வழி எடுக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள பவர் அல்லாஹ்வுத்தாலா மூசா நம்பிக்கை என்ன செய்தான், கொடுத்தான். அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், என்ன ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாம் என்ன வேதத்தை கொடுத்திக்கான், இஞ்சில் வேதம். ஆ ரைட். மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாமோட சமூகம் வந்து மருத்துவத்தில் ஃபேமஸ், டாக்டர்ஸ். என்ன செய்கிறது, கண் பார்வை இல்லாதாக்கள் கண் பார்வை கொடுக்குறது, அந்த அப்படி பெரிய இது இல்லை சரியா, சின்ன சின்ன இதில் தான் அவங்க என்ன செய்வாங்க, குஷ்டரோகம் உள்ளாக்களுக்கு காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்குறது இப்படி சொல்லி அவங்க இதில் ஃபேமஸ் ஆகிருந்தாங்க, மருத்துவத்தில் ஃபேமஸ் ஆகிருந்தாங்க. அப்போ அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்னத்தை கொடுத்தான், மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் கொடுத்தான். எப்படி தோல் நோய் உள்ளாக்கள் அவர் இப்படி போய் தடவுனா என்ன செஞ்சிடும், மாறிடும். கண் பார்வை இல்லாதாக்கள் இப்படி தடை விட்டால் கண் பார்வை வந்துடும். முடி இல்லாதாக்களுக்கு இப்படி தடை விட்டால் என்ன வளர்ந்துடும், முடி வளர்ந்து. இதை பார்த்ததோட அந்த சமூகத்துக்கு என்ன வந்துட்டு, அப்படி இப்படி ஒரு அதிசயம் யாருக்கும் என்ன செய்யாது, ஈக்காது. அப்போ நிச்சயமாக இவர் என்ன, இறை தூதர் தான் சொல்லி என்ன செஞ்சாங்க, ஆ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, சிலர் ஏற்காம விட்டாங்க. இப்படி அல்லாஹு தாலா எந்த ஒரு சமுதாயம் எதில் ஃபேமஸாக இருக்கிறதோ அதில் தான் என்ன செய்வான், அத்தாட்சியில் இறக்கி வைப்பான். இப்போ நம்ம குர்ஆனுக்கு வருவோமா, ரைட். இதெல்லாம் சொன்னால் இப்போ குர்ஆனுக்கு கொண்டு வரதுக்கு தான் அவங்கள சரியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சமுதாயம் எதில் ஃபேமஸ் ஆகிருந்தது, லுகால. லுகான்னு சொன்னால் மொழி, என்ன மொழி, அரபு மொழியில் அரபிகள் என்ன பெற்றிருந்தாங்க, தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. எப்படியான கவிதைகள் ஆகிக்கட்டும், பிச்சு பிடுங்குவாங்க. எப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் தமிழ் படம் படிச்சுப்பீங்க, அது நலவென்பா வருது அப்படி தானே, ராமாயணம் அப்படி பாட்டுகள் வரும் தெரியுமா, பெருந்தடங்கட்பிரை நுதல் எல்லோருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். ஓடல் பிள்ளைக்கு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பாட்டு வரும், எப்படி சொன்னால், ஓடுகிற மேகங்கால் ஓடாத தேரிலே வெற்றுக்கூடு வருகிறது என்று சொல்லுங்கள்னா, இதெல்லாம் நம்ம வாட்சான செய்யாது விளங்காது. இது செய்யுமா, அறம் செய்ய விரும்பு ஆறுபது சினம், யார் சொன்னது, ஔவை யாரா, அறம் செய்ய விரும்பு ஆறுபது சினம் என்னது, திருக்குறள், திருவள்ளுவர் சொன்னது, அப்போ திருக்குறள் அது சரியா. இப்படியான வேர்ட்ஸை நம்மளால் என்ன செய்யலாது, ஆ சொல்லல வாசிக்கல. இப்படி அரபிகள் என்ன செஞ்சிருந்தாங்க, இந்த அரபுகள் என்ன செஞ்சிருந்தாங்க, நல்ல ஃப்ளூவண்டாக இருந்தாங்க. அப்போ அரபிகளை வெல்லணுமா இருந்தால், அரபிகளை தோக்கடிக்கணுமா இருந்தால், அரபிகளை இஸ்லாத்துக்கு எடுக்கணுமா இருந்தால் என்ன செய்யணும், தங்கச்சி நீங்கள் உங்களை தான் கிண்ணுக்கு பார்க்குறாரு. அப்போ அரபிகளை இஸ்லாத்துக்கு கூட்டு வர இருந்தால் அரபிகளுக்கு என்ன கொடுக்கணும், ஆ அவங்களுக்கும் ரத்த அடிச்சு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ அல்லாஹு தாலா என்ன செய்கிறார், அல் குர்ஆன் தான் அவங்களுக்கு என்ன செய்கிறான், ஒரு அத்தாட்சியாக இறக்கி வைக்கிறான். இப்போ அல் குர்ஆன் அரபிகளுக்கு என்ன செய்த ஒரு அத்தாட்சி. அரபிகளிடம் இருந்த ஒரு வழி ஒன்று இருந்துச்சு, நம்ம தமிழ்ண்டா எப்படி எழுதுவீங்க, நீங்கள் கடைக்கு போகிறத எப்படி சொல்லுவீங்க, ஆ நீங்கள் நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லுவீங்க, வித்தியாசமாக சொல்கிறதா இருந்தா, நான் கடைக்கு போயிட்டு வரேனா, ஆ இன்னும் வித்தியாசமாக சொல்கிறதா இருந்தா எப்படி சொல்லுவீங்க, நான் கடைக்கு சென்றேன்னு சொல்லுவீங்க, வேறு அதுவும் வித்தியாசமா, வித்தியாசமாக யோசிச்சு பாருங்க, நான் கடைக்கு போகிறேன் இதே வித்தியாசமாக சொல்லணும், சொல்லுங்க பாபோ, ஆ நான் போகிறேன் கடைக்கு, ஆ ஒரு சொல்ல மாற்றிட்டாங்க, ஆ வேறு வேறு இன்னொருக்கா மாற்றலாம் இதே மாதிரி, எப்படி கடைக்கு நான் போகிறேன், ரைட். இன்னொன்று போகிறேன் நான் கடைக்கு அப்படி வருந்தானே, இல்லை நல்லா ஆகி நான் கடைக்கு போகிறேன், நான் போகிறேன் கடைக்கு, போகிறேன் நான் கடைக்கு, இல்லை எப்படி சொன்னாலும் அது என்ன, ஆ எங்கே போனாலும் கடைக்கு தான் போகிறீங்க, ஆ ரைட் வெரி குட். இப்படி அல்லாஹு தாலா குர்ஆனோட ஆயத்துக்கள் இறக்கக்குள்ள வித்தியாசமாக என்ன செஞ்சான், இறக்கு நான் எப்படின்னு சொன்னால், உதாரணமாக பார்ப்போம்.
குல்லோது பிரபின் நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் மின்சரில் வஸ்வாஸ் அல்ஹன் நாஸ் அல்லது யுஎஸ் சுதூரின் நாஸ் மினல் நாஸ் எல்லாம் என்ன செய்யுது முடியுது. இப்போ அரபியல் அரபியலுக்கு இதை பார்த்தோட ஆச்சரியம், எல்லாம் என்ன எப்படி முடியுது ஒரே இதில் முடியுது, ஏதில் சீனில் முடியுது. இன்னொரு அப்போ அதே மாதிரி நிறைய சூறாக்களுக்கு இப்போ வசம் சோலு ஹாஹா வல்கம் ரீதா தலாஹா வண்ணஹா ரீதா ஜல்லாஹா வல்லைலிதா யகுஷாஹான்னு பார்க்கல எல்லாம் ஹா ஹா ஹான்னு என்ன செய்யுது முடியுது. இதுபோல் அல்லாஹு தாலா சில இடத்துல என்ன செய்கிறான், இலக்கணம் விளங்காத அளவுக்கு என்ன செய்வான், எங்கே ஃபாயில் எங்கே மஃபுண்டா இப்போ எங்கே எழுவா எங்கே பயனிலேக்குன்னு தேடி பிடிக்கலாது அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் இறக்கலாம். அதுபோல் அல்லாஹு தாலா குர்ஆனில் புதிய ஒரு வழிமுறையை கொண்டு வந்தான், எப்படி காஃப் ஹாயா ஐன் சாத் எக்கு அர்த்தம் தெரியுமா யாருக்கு, சரி இப்போ உலமாக்களுக்கு கூட என்ன செய்யாது கருத்து செய்யாது. அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் ரா அலிஃப் லாம் மீம் சாத் காஃப் ஹா மீம் யாசீன் இதுக்கெல்லாம் என் கருத்து தெரியுமா, இதெல்லாம் பார்த்துட்டு அரபிகளுக்கு என்ன வந்துச்சு ஆச்சரியம், இன்னப்பா இந்த குர்ஆன் என்ன சொல்லுது அப்படி சொல்லி அல் குர்ஆன் அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் அல் குர்ஆனையே என்ன செஞ்சாங்க ஒரு அத்தாட்சியாக இறக்கினான். அப்போ அல் குர்ஆன் என்பதே என்ன செய்தது ஒரு அத்தாட்சி. ரைட், இப்போ உலகத்தில் ஒரு பிரச்சனை எப்படி சொல்லுங்கள், பைபிள் எடுத்தால் பைபிள் என்ன ஆகிக்கும், ஒரு புத்தகத்தை ஒரு ஆள் எழுவுனான்னு சொன்னால் 100% சரியாகிக்குமா, ஒரு எழுத்து சரி ஒரு டொட்டு சரிக்கு என்ன செய்யணும் பிழை ஆகிடும். ஆனால் அல் குர்ஆனில் இதுவரைக்குமே என்ன செய்யலை ஒரு பிளவு வரலை, இதுக்கு யார் காரணம், அல்லாஹ் தஆலா தான் காரணம். சரியா, இப்போ இப்படி அல் குர்ஆனோட சிறப்புகள் நம்ம என்ன செய்யலாம் அடிக்கிட்டே போகலாம். அல் குர்ஆன் எப்படி தொகுக்கப்பட்டது அந்த வரலாறு தெரியுமா தெரியுமா? ரைட், அல் குர்ஆனை பெஸ்ட் பெஸ்ட்டாக புத்தகமாக்கி நம்மளை கைக்கு கொடுத்தது யார், ஆ புத்தகமா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரைட், ஒரு ஆள் வேற ஒரு ஆள் உமர் அலி அல்லாஹ் ஒன்று வேற வேற தெரிஞ்சது சொல்லுங்கள் தங்கஞ்சி தெரியாது, நீங்கள் ஒரு ஆள் குர்ஆனை நமக்கு கொண்டு வந்தது யார், குர்ஆனை கொண்டு தந்தது யார், ஆ அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வச்சான் புத்தகமாக நம்மளோட கையில் தந்தது யார், ம் உமர் அலி, வேற உமர் அலி சொல்லிக்கிங்க முஹம்மது நபி சொல்லிக்கிங்க வேற. ரைட், நான் சொல்கிறேனே. ரைட், இப்போ அல் குர்ஆன் ஆரம்பத்தில் இறக்கி வரல பட்டுச்சு தானே, அல் குர்ஆன் என்ன செய்யுது இறங்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாயால் சில செய்திகளை என்ன செய்கிறாங்க மக்களுக்கு சொல்கிறாங்க. ரசூல்லா சொல்கிற விஷயம் என்ன, ரசூல்லா சொல்கிற விஷயம் நல்ல விஷயம், இது நீங்கள் சொன்னது நல்ல விஷயம். ரைட், ரசூல்லா சொன்ன அதுக்கு பேர் என்ன, எல்லாத்துக்கும் தெரியும் ரசூல்லா சொன்ன அதுக்கு பேர் என்ன, ஹதீஸ். நீங்கள் தான் சொன்னீங்க ரசூல்லாட சொல் செய்யலாங்கிற ஹதீஸ் இந்த விந்தநாத்து. ஆ, அப்போ ரசூல்லா சொன்ன அதுக்கு பேர் என்ன, ஹதீஸ். அப்போ ரசூல்லா ஆரம்பத்தில் குர்ஆனை எழுத தடை செய்தார்கள், என்ன செய்தாங்க தடை செஞ்சாங்க, ஏன் தான் சொல்லுகின்ற ஹதீஸும் அல் குர்ஆனும் என்ன செய்து விடக்கூடாது கலந்து விடக்கூடாது, கலந்தா தன்னுடைய வார்த்தைக்கும் அல்லாஹுடைய வார்த்தைக்கும் என்ன செய்யும் ஆ வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹதீஸ் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் இங்கே பாருங்கள் எல்லாம் அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் அல் குர்ஆனை இறக்கி வைக்கிறான். இப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க, அல் குர்ஆனை எழுவுறாங்க ஹதீஸையும் எழுவுறாங்கன்னு சொன்னால் எது அல் குர்ஆன் எது அல் ஹதீஸ் என்று பிரித்தருவக்கூடிய தன்மையை மக்கள் என்ன செஞ்சுவாங்க இழந்துருவாங்க. அப்போவே அப்போ அதுக்கு தான் என்ன செய்கிறான் அல்லாஹு தஆலா ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் எழுவுறத என்ன அல் குர்ஆன் எழுவுறத ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க தடை செய்தாங்க. ரைட், இப்போ அல் குர்ஆன் இறங்கி கொண்டே இருக்குது, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன் எழுத வேண்டும் என்ற தேவை என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க உணர்றாங்க. ரைட், இப்போ அவங்க ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க குத்தாபுல் வஹின்னு சொல்கிறாங்க, என்ன பேர் குத்தாபுல் வஹி வஹி எழுதக்கூடியவர்கள். ரைட், இப்போ எதில் எழுவுறது அந்த காலத்தில் பேப்பர் இல்லை, அப்போ எதில் எழுவுறது பட்டோலையில் இருந்து எடுக்கிறது, பட்டோலங்காலது இல்லை பண ஓலையும் அங்கே இல்லை ஈச்சோலை தான் இருந்துச்சு, ஈச்சோலையில் எழுவுனாங்க வேறு கல்லில் எழுவுனாங்க வேறு செவத்தில் எழுவுனாங்க, சரி அந்த காலத்தில் செவரி இருந்துச்சு. ஆகிட்டா வேறு வேறு யோசிங்க பலகையில் எழுவுனாங்க, எக்ஸ்ட்ரா எலும்புகளில் எழுவுனாங்க, மிருகங்களோட எலும்புகளுக்கு தானே அதில் என்ன செஞ்சாங்க எழுதுனாங்க. இப்படி தான் எழுதி என்ன செய்ய ஆரம்பத்தில் என்ன செய்யப்பட்டது குர்ஆன் எப்படி பேச குர்ஆனை பாதுகாத்தாங்க. இப்படி குத்தாபுல் வகையில் பிரசித்தி அதுக்கு தலைமை தாங்கின சஹாபியோட பேர் என்ன தெரியுமா, சரி ஒரு சின்ன ஒரு சஹாபி உங்களை மாதிரி தான்
அவர் அந்த டைமில் சின்ன வயசு தான், அவருக்கு ஒரு 13-14 வயசுக்கும் அவர் என்ன செய்வோம், யார் 13-14 வயசு தானே எல்லாத்துக்கும் இல்லை. அப்போ அந்த டைம் அவர் பொறுப்பெடுக்கலாம் இருக்காது. என்ன பேர் அவருக்கு? ஜெய்த் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு. நான் போன முறை கிளாஸில் சொன்னேன், அடுத்த முறை கிளாஸுக்கு இருக்கிற எல்லாத்தையும் விருங்கையோடு வர சொல்லி, எல்லாம் விருங்கையோடு தான் வந்தீங்க. எழுவுறீங்களா நீங்கள்? நீங்கள் எழுவுறீங்களா? நீங்கள் அவன் சொன்னதெல்லாம் அப்படி பதஞ்சிட்டு உங்களை நீங்கள் விருந்தால் அப்படியே இருக்குது. எழுவிக்கொள்ளணும் விளங்குதா? எழுவுனா அப்போ நீங்கள் இன்னொரு ஆளுக்கு சொல்லக்குள்ள, இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு இன்னொரு பார்க்கக்குள்ள ஞாபகம் வரும், விளங்குதா? ஹாய், நீங்கள் தான் போன முறை சொல்லக்குள்ள சொன்னீங்க, எட்டு சுரக்கா என்னது குறவாது வேறைக்கு உதவா. ரைட். அப்போ குத்தாபுல் வஹீக்கு தலைமை தாங்கினது யார்? செய்தி பண்ணு சாபி தெளிவாணும். ரைட். இப்போ செய்தி பண்ணு சாபி தெளிவெல்லாம் அவனோட வர அவங்களோட பராம் கண்காணிப்புக்கு என்ன செய்கிறது, என்ன செய்யுது குர்ஆன், என்ன செய்யப்பட என்ன செய்ய கொண்டு வருது, எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ரைட். இப்போ சஹாபாக்களும் என்ன செய்கிறாங்க, குர்ஆனை பாடமாக்குறாங்க. இப்படி காலம் போகுது சரியா, இப்படி போயிட்டு இப்போ ரசூலோட மரணம் வந்துட்டு, ரசூலோட மரணத்துக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வர்றது, யார் ஆட்சிக்கு வர்றது? ரசூல் எத்தனை வயசில் மூத்தா போனாங்க? 63 வயசு. எத்தனை வயசு ஹிஜ்ரத் போனாங்க? 40? 52 என்ன செஞ்சாங்க? மீராஜ் போனாங்க. அப்போ 52 மீராஜ் போனாங்க, 53 ஹிஜ்ரத் போனாங்க, 63 என்ன செய்தாங்க, வஃத் ஆனாங்க. ரசூல்லாம் 63 வயசுலாம் வஃத் ஆனாங்க. அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, 63 வயசுலாம் மூத்தா போனாங்க. உமர் ரலி அல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, 63 வயசுலாம் மூத்தா போனாங்க. உஸ்மான் அலி அலி ரலியை பற்றி எனக்கு தெரியாது, அடுத்த கிளாஸில் பார்த்தோன்னு சொல்கிறேன் சரியா. ரைட். அப்போ ரசூலோட மரணத்துக்கு பிறகு என்ன சிஃபின் ஒரு யுத்தம் வருது, என்ன யுத்தம் சிஃபின், என்ன யுத்தம் சிஃபின் யுத்தம். சிஃபின் யுத்தத்தில் சில சஹாபாக்கள் என்ன சஹாபாக்கள் கிடையில அந்த யுத்தம் என்ன செய்கிறது வருது. அப்போ அதில் சில ஹாஃபில் என்ன செய்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. யமாமா யுத்தம் வருகிறது. அபூபக்கரோட காலத்தில் ஜகாத் கொடுத்த மருத்தாக்களுக்கு என்ன செய்யுது, யமாமா யுத்தம் வருது. இதில் கொஞ்சம் நிறையா 70 ஹாஃபில் கொல்லப்பட்டதா வரலாறு என்ன செய்யுது சொல்லு. இப்போ உமர் அலி அல்லாஹ் அன்ஹு என்ன செய்கிறாங்க, குர்ஆன் அழிந்து விடுமோ என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க பயப்படுறாங்க, என்ன செய்கிறாங்க பயப்படுறாங்க. குர்ஆன் அழிஞ்சு போயிடும், இப்படி ஹாஃபிஸ்கள்லாம் மௌத்தா போனால் என்ன செய்யும், குர்ஆன் அழிந்து போய்விடும் என்று யார் பயப்படுறது, உமர் அலி அல்லாஹ் அன்ஹு. உமர் அலி அல்லாஹ் அன்ஹு அப்போ யார் அப்போ அந்த டைமில் ஆட்சியாளர் ஆகிக்கிறது, அபூபக்கர் அலி அல்லாஹ் அன்ஹு அப்படி தானே. அப்போ அபூபக்கர் அலி அல்லாஹ் அன்ஹு அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க, யாபா பக்கர் இப்படி ஹாஃபிஸ்லாம் என்ன செய்கிறாங்க கொல்லப்படுறாங்க, நம்ம குர்ஆனை என்ன செய்வோம், எழுதி தொகுத்து எடுப்போம்னு சொன்னதோட அபூபக்கர் அலியோ ஒரு கருத்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஒரு மலையை தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்க சொன்னாலும் நான் என்ன செய்வேன், வைப்பேன். இந்த வேலையை எனக்கு என்ன செய்யலாது, செய்யலாது. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத ஒரு வேலையை நான் செய்கிறதான்னு என்ன செய்கிறாங்க கேட்டு அந்த 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 வேலை எனக்கு செய்யலான்னு ஒதுங்கிட்டாங்க. உமர் அலி அல்லாஹ் அன்ஹு திருப்பி திருப்பி என்ன செய்கிறாங்க, வற்புறுத்துறாங்க, இல்லை குர்ஆன் இல்லாமல் போயிடும், நம்ம செய்யணும் செய்யணும்னு சொல்லி காரணமே. அந்த டைமில் குத்தாபுல் வஹீக்கு தலைமை தகவல் தாங்கினது யார், ஜெய்த் இப்னு சாபித் ரலி அல்லாஹ் அன்ஹு. அவங்களை என்ன செய்கிறாங்க சந்திச்சு இப்படி இந்த விஷயத்தை யார் சொல்கிறது, உமர் அலி அல்லாஹ் அன்ஹு. அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, சொல்லி இப்படி நம்ம குர்ஆனை சேர்க்க வேண்டிய தேவைக்குது சொல்லி அந்த காலத்தில் இந்த பிரபலமான சஹாபாக்கள் குர்ஆனை பாடமாக்குனாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, கலந்துரையாடி குர்ஆனை என்ன செய்கிறாங்க எழுதி எழுதி எடுத்துட்டாங்க. எத்தனை பிரதி வந்துச்சு, இப்போ எழுதி எடுத்தால் என்ன செய்யும், இப்போ ஒன்று தான் இங்கி. அதை இன்னொரு இடத்துல என்ன செய்கிறாங்க, நசுஃப் பண்ணுறாங்க. அதை பார்த்து இன்னொருக்கா என்ன செய்கிறாங்க எழுதி ஹப்ஸா அலி அல்லாஹ் அன்ஹு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒன்று கொடுக்குறாங்க, கொடுத்து இன்னொன்று அப்படியே இக்குது சரியா. இப்போ காலங்கள் கொஞ்சம் அப்படி என்ன செய்யுது, போகுது காலம் போய் உமர் அலி அல்லாஹ் காலம் வந்து உமர் அலி அல்லாஹ் அன்ஹு என்ன செய்கிறாங்க மௌத்தா போயிட்டாங்க. அப்போ அபூபக்கர் இப்படி முகமது அமீர காலத்தில் இஸ்லாமிய ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்துச்சு, நான் சும்மா கீரிக்காரன் சரி, அவர் சின்ன ஒரு வட்டத்துக்குலாம் என்ன செஞ்சு இருந்துச்சு. அபூபக்கர் அலி காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிரதேசங்கள் பிடிச்சாங்க. உமர் அலி அல்லாஹ் காலத்தில் என்ன படைப்பலம் கூடி என்ன செய்கிறாங்க பெரிய ஒரு பிரதேசத்தை என்ன செய்கிறாங்க கைப்பற்றுறாங்க. அப்போ அரபியை தாண்டி அஜமிகள் பாரசீக மொழி பேசுகிறார்கள், உருது பேசுகிறார்கள், இப்படியான ஏரியாக்குள்ளே என்ன செய்யுது இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சிச்சு. இப்போ அரபிகளுக்கு குர்ஆன் ஓதுறது என்ன லேஸ், ஏன் அது அரபு மொழியில் ஈக்குது. பாரசீக மொழியை பேசுகிறவங்களுக்கு
உருது மொழி பேசுகிறவங்களுக்கு விளங்குதா? அதுபோல் ரோமத்தில் வாழ்ந்தவங்களுக்கு, பாரசீக வாழ்ந்தவங்களுக்கு குர்ஆன் என்ன செய்ய தெரியாது, ஓத தெரியாது. அவங்க அவங்களோட வாய்க்கு வந்த மாதிரி என்ன செய்யாங்க, ஓத துவங்கிட்டாங்க. அப்போ உஸ்மான் அலியோட காலம் வந்துட்டு, உஸ்மான் அலியோட காலம் வந்தால் ஏழு விதமாக குர்ஆன் ஓதப்படுகிறது. எப்படி ஏழு விதமாக ஓதப்படுது எப்படின்னு சொன்னால், அதில் ரெண்டு மூணு விதம் எப்படின்னு சொன்னால், மாலிக் யௌமித்தீன் ஏழு வருது, மாலிக் யௌமித்தீன் ஆ ஏழு வருது, ஃபாத்தியால் வருது, ரைட். மலிக் யௌமித்தீன் ஓதுவாங்க எப்படி, ரெண்டும் சரி, மாலிக்கினாலும் அரசன் மலிக்கினாலும் அரசன் இப்படி ஓதுனா சரி பிரச்சனை இல்லை. சின்னத்தில் ஹாஷி ஊனுக்கு ஹாஷியின், ஹாஷி இயின், ஹாஷி உயூன் இப்படி என்ன செய்யும், பிரட்டி பிரட்டி என்ன செஞ்சாங்க, ஏழு விதமாக என்ன செஞ்சிட்டாங்க, மக்கள் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உஸ்மான் அலிக்கு இந்த விஷயம் வருது, என்ன வருது, மக்கள் என்ன செய்கிறாங்க, ஏழு விதமாக குர்ஆன் ஓதுறாங்கன்னு சொன்னதோட அந்த ஏழு கூட்டத்துக்கு தலைவர் இப்பார், ஏழு கூட்ட தலைவரையும் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு ஏழு கூட்டத்தில் உள்ள குர்ஆன் அவ்வளோத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணி திருப்பி உஸ்மான் அலி எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு குர்ஆனை சரியாக எழுவி எடுத்து இதான் குர்ஆன் காட்டி மற்ற அவ்வளோத்தையும் என்ன செய்கிறாங்க, வச்சு பற்ற வச்சுட்டாங்க. இதனால் அந்த அந்த காலத்தில் வாழ்ந்த சில சஹாபாக்கள் உஸ்மான் அலி மீது கோபம் கொண்டாங்க, குர்ஆனை பற்ற வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் உஸ்மான் அலி அவங்க செஞ்ச விஷயம் சரியா பிள்ளையா, சரி ஏன் 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 சரி பிள்ளையா ஓதுன குர்ஆனை என்ன செஞ்சாங்க, சரியாக்குனாங்க, ஏன் சரி போல, ஏன் போல குர்ஆனில் வச்சுட்டு என்ன செய்யறது, சரி பத்த வைக்கிறே, சரி பத்த வைக்கிறே பூல நானும் ஒத்துக்கொள்கிறேன்னு சரி, ரைட். அந்த குர்ஆன்களை இப்போ என்ன செய்யறது, அது பிற்காலத்தில் பிற்கால சந்தேகத்துக்கு மாட்டுப்பட்டா அவங்க அந்த குர்ஆன் ஓதுவாங்களா இல்லையா, அப்போ அந்த குர்ஆனை திருப்பி பிள்ளையா போகுமா இல்லையா, அப்போ அதுக்கான சான்ஸை யார் கொடுக்கல, உஸ்மான் அலி அல்லாஹ் அவங்க என்ன செய்யலை, கொடுக்கல. தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட உஸ்மான் அலின்னு சொல்லி ஒரு புத்தகம், எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட உஸ்மான் அலி, நியாயமான விஷயம் உஸ்மான் அலியில் அவங்க என்ன செஞ்சிக்காங்க, தவறாக செய்ய தவறாக புரியப்பட்டாங்க. ஆனால் அவங்க நல்ல விஷயத்துக்காக என்ன செஞ்சது, செஞ்சது அதில் ஒன்று தான் என்ன செய்யுது, இந்த குர்ஆனை பற்ற வச்சது ஒன்று. அப்போ அப்போ அதுக்கு என்ன செய்கிறாங்க, சரியான குர்ஆனை தொகுத்து எடுத்தாங்க தானே, அந்த குர்ஆனை அவங்க என்ன செய்கிறாங்க, ஃபோட்டோ காப்பி மாதிரி பிறகு ஆக்கள் வச்சு எழுவி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரதேசத்துக்கும் என்ன செய்கிறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குர்ஆனை தான் நாங்கள் என்ன செய்யணும், இப்போ ஓதிக்கிட்டு இருக்கிறோம், அந்த குர்ஆனடா அந்த குர்ஆனை ஓதிட்டு ரைட். அதுக்கு புறவு காலம் வருது, இப்போ அந்த குர்ஆன் என்ன செய்கிறது, புறவு காலம் வர தமிழ்நாடு இந்தியா ஸ்ரீலங்காக்கெல்லாம் என்ன செய்யுது, அந்த குர்ஆன் வருது. தமிழ் பேசுகிற நமக்கு என்ன செய்யாது, அந்த குர்ஆனை ஓ தெரியாது.